அருமை மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் கல்வியே தெய்வம் என்ற இந்த பாரதி சுகுமாரன் பாடலில் நடத்துவதன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, கல்வியே தெய்வம் இந்த பாடலை நடத்துவதற்கு முன்னால் நான் இந்த பாடலில் உள்ள வார்த்தைகளை ஒவ்வொன்றாக படிக்கிறேன். நீங்கள் உன்னிப்பாக கை வைத்து அதை கவனிக்க வேண்டும். சரியா? கல்வியே தெய்வம். அன்னையும் தந்தையும் தெய்வம். இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணனும் கல்வியும் தெய்வம். இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அலந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். பாரதி சுகுமாரன் இதை எழுதியவர். இப்பொழுது இந்த பாடலை வார்த்தை வார்த்தையாக நாம் இப்போது படித்து பார்த்தோம். இப்பொழுது பாடலாக பாடப்போகிறேன். நீங்கள் உன்னிப்பாக கை வைத்து அந்த பாடல் வரியினை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாடலாக பாடி பழகலாமா? நிச்சயமாக வாங்க பாடலாக பாடலாம். கல்வியே தெய்வம். அன்னையும் தந்தையும் தெய்வம். இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணன கல்வியும் தெய்வம். இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் வெண்மையும் தோன்றும் நல்ல நயமது நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட யாவும் நல் கணக்கன நெஞ்சில் கூடும். வெற்றிகள் ஆயிரம் சேரும்
புகழ் வெளிச்சமும் மேனியில் ஓரோ, விண்ணையும் அலைந்திட வைக்கோ, நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கோ, திண்மையும் வசப்பட வைக்கோ, மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். இதை எழுதியவர் பாரதி சுகுமார். மாணவர்களே, இப்பொழுது நாம் ஒரு முறை பாடலாக பாடி காட்டினேன், மீண்டும் ஒரு முறை பாடலாக பாடி காட்டுகிறேன். பிறகு நீங்கள் வீட்டில் சென்று உங்களுக்கு பிடித்தமான அழகான ஒரு ராகத்தில் பாடி ஆசிரியரிடத்தில் நீங்கள் பாடி காட்ட வேண்டும். செய்வீர்களா மாணவர்களே? இன்னொரு முறை பாடலாமா? பாடலாம், வாங்க. கல்வியே தெய்வம், அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணன கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சோ, நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமது நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும், வல்லமை பெற்றிட வேண்டும், நல்வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவோ நல் கணக்கன நெஞ்சில் கூடும், வெற்றிகள் ஆயிரம் சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஓரும். விண்ணையும் அலந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும், திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். பாரதி சுகுமாரன் இந்த பாடலை எழுதியவர். மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ராகத்தில் அழகாக பாடி பழகி ஆசிரியத்தில் சொல்வீர்களா? நிச்சயமாக சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த பாடலின் பொருளை பார்ப்போமா? சொல் பொருள்: விஞ்சும் மிகும், அண்டும் நெருங்கும், கசடர குற்றம் நீங்க, ஊரும் சுரக்கும், திண்மை வலிமை செழித்திட தடைத்திட. பாடல் பொருள் பார்ப்போமா? இந்த பாடலில் கல்வி குறித்த விரி சிந்தனையை தருகிறது. அன்னை தந்தை இவர்களுடன் நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும். பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி. நமக்கு புகழையும் தந்து நிற்கும். கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல் அருளும் நம்மை நெருங்கி வரும். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு நெருங்கி வர வேண்டுமா? அப்பொழுது இந்த பாடல் முழுவதுமாக நன்றாக படிங்கள். இந்த தமிழ் பாடத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் நன்றாக படித்து உங்கள் வாழ்க்கையை இந்த பாடலில் வருவது போல நீங்களும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், சரியா? ஆகையால் கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும். ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற வேண்டும். நாள்தோறும் கற்றிட கற்பனை யாவும் மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும், வெற்றி கிட்டும் புகழ் தோன்றும், விண்ணை அளக்கச் செய்யும், நம்மை விடியலாய் எடச் செய்யும், நம்மிடத்தே வலிமையும் சேர்க்கும், மனத்தினில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும். ஆம் மாணவர்களே, இவையெல்லாம் உங்களுக்கும் வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயமாக கல்வியை மிகவும்
சிறப்பாக கட்டிட வேண்டும். ஆசிரியர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க வளமுடன் மாணவர்களே.